தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் திடீரென மழை பெய்தது. அரை மணி நேரமாக பெய்த பலத்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. சாலையில் கணுக்கால் அளவு தண்ணீரில் தேங்கியதால் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் அவதிக்கு உள்ளாகினர். திடீரென பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோன்று சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. சுமார் ஒரு மணி நேரமாக பெய்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றனர். திருச்சி மாநகர் ஸ்ரீரங்கம் திருவானைக்கோவில் காஜாமலை கண்டோன்மெண்ட் ஆட்சியர் அலுவலகம் சாலை உறையூர் மணிகண்டம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. அரை மணி நேரம் மட்டுமே கனமழை நீடித்தாலும் சூறைக்காற்றினால் மின்கம்பிகள் அறுந்து விழுந்தன. இதனால் 4 மணி நேரம் மின்தடை ஏற்பட்டது. மின்சாரமின்றி பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். ஐசிசி ஆடவர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பையை கூகுள் டூடில் கொண்டாடுகிறது. நடப்பு ஆண்டுக்கான ஐசிசி ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் நடைபெறுகிறது. இந்நிலையில் கூகுள் நிறுவனம் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பையை கொண்டாடும் வகையில் டூடிலில் கிரிக்கெட் விளையாடுவது போன்ற புகைப்படத்தை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள கூகுள் தலைமை நிர்வாக அதிகாரி சுந்தர் பிச்சை, தமக்கு பிடித்த கிரிக்கெட் போட்டி உலக அளவில் வளர்ந்து வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது என தெரிவித்துள்ளார்.